Hi friends, welcome to Naga's Kitchen Delights. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்பெஷல் ஐட்டம் ஹோம் ஸ்டைல் டோக்லா, பாசிப்பயிர் டோக்லா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாசிப்பயிரை ஒரு 200 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை சுத்தம் செய்யணும், நல்லா கழுவி இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லும் ஊறணும், ஓவர் நைட் ஃபுல்லுமே, ராத்திரி ஃபுல்லுமே ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊறின பாசிப்பயிர் கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் தேவையான பொருட்கள். பச்சை மிளகாய் 1 3, இஞ்சி 1 1/2 இன்ச்சு, பெரிய வெங்காயம் 1, நல்லா அரிஞ்சது, தேங்காய் துருவல், கருவேப்பிலை, கொத்தமல்லி, எலுமிச்சைப்பழம் 1, மிளகாய் 1 2, நல்லா கட் பண்ணது. ஈனோ சால்ட் தேவைப்படுங்க, ஈனோ சால்ட்டு 1 பேக்கெட்டு, 1 சின்ன பேக்கெட்டு. இந்த மாதிரி ஊற வச்ச பாசிப்பயிரை ஒரு மிக்சி ஜாரில் மிளகாய், இஞ்சி, உப்பு சேர்த்து நல்லா மாவாக அரைச்சிருங்க. அரைச்ச மாவு கூட ஈனோ சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்துருங்க, நல்லா பொங்கி வரும். ஈனோ சால்ட்டு போட்டால் தான் சாஃப்ட்னஸ் வரும். இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் எடுத்து வேக வைக்கணும். 15 நிமிஷம் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும், இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக, மீடியம் சைஸ் பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு வாணலியில் எண்ணெயை சூடாக்கிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு பொரிச்சுட்டு கடலைப்பருப்பு சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் 1 1/2 டீஸ்பூன் போடுங்க. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்திக்கோங்க. 1 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்திக்கோங்க. நல்லா வதக்குங்க. மிளகாய் சேர்த்திக்கோங்க, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறது. வேக வச்சுருக்கிற அந்த டோக்லாவை சேர்த்திக்கோங்க, மாவை. தேங்காய் துருவல், கொத்தமல்லி ரெண்டுத்தையும் சேர்த்து கலந்து விடுங்க. எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சு விட்டு நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க.
கலந்து விட்டிங்கன்னா டோக்லா ரெடி, பாசிப்பயிறு டோக்லா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.